எப்படி சொன்னாலும் அதே தான். அதே தான் ஏ ஒன் மாதிரி எதுவும் நல்ல டீம், சூப்பரான டீம், ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் விளையாட்டாக பார்க்கலாம், காமெடியாக பார்க்கலாம், இப்போ நல்லா பார்க்கலாம். அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது. எனக்காகலாம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா ஒர்த்தே இல்லை. நல்லா சத்தியமாக சீரியஸாக அவ்வளோதான். பாண்ட் பேப்பரில் கூட கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். இதுதான் இதுதான் நிஜம். அப்படிலாம் காட்டாலும் அதுதான் நிஜம். சீரியஸாக ஒர்த் இல்லை. ஜாலியாக நீங்கள் படம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து ஒருத்தர் வார்த்த ரிவில்சன் சார், நம்ம ஆர்ட் டைரக்டர் அவரு, அதுக்கப்புறம் எடிட்டரு, இவங்களாம் வந்து பெரிய படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஒர்த் இல்லை. இதான் நிஜம். சார் வந்து இப்போ சந்தானம் சார் என்னென்னா, அவர் தான் லைஃப் கொடுத்தாரு எனக்கு. அது எப்பவுமே நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அவ்வளோதான், நம்ம படம் பண்ணலாண்டா அப்படின்னு. நாங்கள் நைட்டு பேசினாலும் நாளைக்கு இன்னொரு படம் பண்ணுறோம் இமீடியட்டாக. இது எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு நம்பி ஒர்க் பண்ணோம்ல, ஃபண்டு போடணும், நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் சினிமா ஆள் இல்லை, சத்தியமாக நம்ம அப்படிலாம் வரல. சந்தானம் சார் டீம் இருக்காங்கல்ல, அவங்கள சினிமா ஆள் யாருமே இல்லை. சினிமாவை பார்த்து இங்கே யாருமே வரல. எங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, இங்கே பேசுறது அங்கே பேசாதான் அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. அதெல்லாம் நிறைய நடந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ அது பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது அப்படி அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நாங்கள் இதானே ஃப்ரெஷ்ஷு. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அவார்ட் வின் பண்ணேன், இதெல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, ஆனஸ்ட்டாக அவர் அவர் படம் பண்ணுவார். அவருக்கு படம் பண்ண தெரியும், கதை பண்ண தெரியும், நிறைய விஷயம் தெரியும். ஆனால் இதுக்குள்ள ஒரு அப்படிலாம் இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் தலைவா இது எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இல்லை, சினிமாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது எதுவுமே. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் பார்த்து பழகப்பட்டு அப்படி நடந்த ஒரு அப்படிலாம் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது வேணாமே எதுக்கு. நம்மளுக்கு படம் பண்ண தெரியும், சிரிக்க வைக்க தெரியும், என்ஜாய் பண்ண தெரியும். அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்குள்ளே இன்னொருத்தரை இன்வால்வ் பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் இல்லை சரியா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு படமாக இது முடிஞ்சிச்சு. நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது வேணாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் சூப்பராக டீசெண்டாக என்ன சொல்கிறது, நடுவில் எப்படி சொல்கிறது, வேணுமா வேணாமா அப்படிலாம் நிறைய குழப்பம் நடந்தது. ஏன்னா லாக்டவுனு, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு, அது வந்து விஜய் சார் படம். இப்போது அதுக்கு அடுத்தது வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன சொல்கிறது, இதான் நம்ம மாஸ்டர் படம். ஏன்னா காமெடி, உண்மையிலே காமெடி தான். இதுக்கு முன்னால் எதனா வந்ததா காமெடி? மாஸ்டர் படத்து கூட எதனா காமெடி படம் எதனா வந்ததா? இந்த படம் தான். இல்லை சொல்லிட்டு செய்யறதுன்னு இருக்குல்ல சம்பவம், இது சம்பவம் தான். வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது, சம்பவம் தான் இது கரெக்டாக. இன்னொன்று, இப்போ இதில் நடித்த ஆர்டிஸ்ட்டு இப்போ பிருத்திவிராஜ், இப்போ அதோட டெக்னீஷியன்ஸ் நம்ம ஆத்தர் சார், ஆத்தர் வில்சன் சார், அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் துரை, எடிட்டர் இந்த பேருங்களை வந்து மப்பு மப்பு தலைவன் மயிராப்பல அந்த பேர்லாம் மறக்க முடியாது, பக்கத்துலயே உட்காந்து எப்படி. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு என்னன்னா, ஒரு ஒரு கானா சிங்கர்ல அதுக்கு வந்து என்ன பண்ணோம், எவ்வளவு கூட நீக்கணும், உண்மையிலே ஒர்த்தா கூட கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் நின்னார். அவருக்கு வந்து மிகப்பெரிய சொல்யூட், அவர் சந்தோஷம் நாராயண் சாருக்கு. ஏன்னா என் கூட வந்து அப்டேட்லேயே இருப்பார், இந்த சாங் வந்து இது தேவையா இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு.
என்னன்னா கொஞ்சம் கானா சாங்ஸ் அந்த காலத்துல இருந்து வந்தது இல்ல, அதை கொஞ்சம் ட்ரெண்டா மாத்தி வேற லெவல்ல ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவருக்கு நான் ரொம்ப வந்து என்னென்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து என் கூடவே இருக்கார். நான் பார்த்துக்கலன்னாலும் அவர் பார்த்துப்பார், அவ்வளோதான். அந்த ஏரியாவை நான் விட்டுட்டு போயிட்டாலும் அவர் அந்த ஏரியாவை வந்து இருந்து இதை இப்படி பண்ணோம் அப்படின்னு நடக்கணும். எல்லாருமே எல்லாருமே சந்தனம் சார்லேருந்து எல்லாருமே, கேமராமேன் சார்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே, நான் மட்டும்தான் ஒருத்தர் இல்லை. இது ஒத்துக்கணும் நீங்கள், ஏன்னா ஒர்த் இல்லைன்னும் போது தண்ணி கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒர்த்து. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் நம்ம என்ன சொல்கிறது, விவாந்த், அதுக்கப்புறமா மாறண்ண, மாறண்ண இருக்கார், தங்கதுரை, உன் பேர்லாம் சொல்ல முடியாது, கேபி வினத்து, அதுக்கப்புறமா விவாந்த் சொல்லிட்டேன், இந்த பொண்ணுங்க பேர் பிரதர் சத்தியமாக வராது, இது என்னென்னவோ பேர் வச்சுருக்காங்க. ஆயா உள்ள பாக்கியா அனேகா சோட்டி, அடுத்தது சொல்லுங்கள். அவள்தான் உங்களுக்கே அவள் தான் தெரியும், அவங்களுக்கே அவள் தான் தெரியுமா, எனக்கு சத்தியமாக தெரியாது. அனேகா சோட்டி, ஏய் சொல்கிறா தங்கம், என்னடா சிரிகிற, ஆ ம், அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். ஸோ நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அது அவர் தெலுங்கு ஆர்டிஸ்ட், அவர் புதுப்பேட்டையில் நடித்தார் அவர். அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து இந்த நம்ம படத்துக்கு வந்திருக்காரு, அவர் பேர் வந்து பிருத்திவிராஜ், அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் அண்ணன் ஆசிஷல், மொட்டராஜர் அண்ணன், வேற அம்மார் அண்ணன், விவந்த், எல்லாம் ஓகே. இதுதான் ஆர்டிஸ்ட், இவங்க டெக்னீஷியன்ஸு, எல்லார் பேரும் சொல்லிட்டேன். ஆனால் சத்தியமாக தான் நான் சொல்கிறேன், வே பாண்டு ம், தயவு செஞ்சு போனால் போட்டேன், எனக்கு கவலை இல்லைண்ணா.